Redmi உடைய Redmi Note 12 நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4G வேரியன்ட் பட் இந்த 4G வேரியன்ட் 15000 ரூபாய் பட்ஜெட் குள்ள வந்தாலுமே உங்களுக்கு இதுல சூப்பர் அமோலெட் டிஸ்ப்ளே 120 ஹர்ட்ஸ் கான ரெஃப்ரெஷேஷன் தராங்க சோ இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சோ Redmi Note 12ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க பவர்ஃபுல் Snapdragon processor 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மேட் இன் இந்தியா போட்டிருக்கு சிம் அஜெக்டர் டூல் இருக்கு உள்ள வழக்கம் போல ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க வாவ் கலர் பார்க்கறதுக்கு சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்க ரெட்மியில இந்த மாதிரி ஒரு கலர் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை பார்க்கறதுக்கு சும்மா பல 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 பலான் இருக்கு அண்டு இந்த பர்டிகுலர் விஷயம் பார்க்கும்போதே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைட் வெயிட்டான ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் இந்த கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அடுத்ததாக 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேபிள் இருக்கு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க மொபைல் உண்மையிலே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 160-165 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் இருந்தாலும் எக்ஸாக்ட் வெயிட் என்னன்றது உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் வலது பக்கமா பாத்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரெகுலர் கீ கொடுத்திருக்காங்க டாப் சைடுல நம்மளுடைய ஃபேவரட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு செகண்டரி நாய்ஸ் கன்சர்ஷன் மைக் கொடுத்திருக்காங்க 3.5mm ஜாக்குமே இருக்கு இடது பக்கமாக நமக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் கீழ பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க போன் போட்டு பார்க்கலாமா வீடியோவே எடுக்கல கடைசியில போடலாம் இந்த கலர் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் திரும்ப திரும்ப அதே தான் வந்து பார்த்துட்ருக்கேன் பட் இருந்தாலும் மற்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்குது அண்ட் 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க DCI-P3 இருக்குது அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க எக்ஸாக்ட்லி என்ன வேரியன்ட்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த பட்ஜெட்டில் நமக்கு அந்த கிளாரிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோலெட் டிஸ்பிளே கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியா வந்து தெரியுது அண்ட் பெசில்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு சைடுமே வந்து கிடையாது கீழே மட்டும் தான் சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அந்த சின் வந்து இருக்கு அண்ட் மத்தபடி உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த வியூவிங் ஆங்கிள் இருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு 186 கிராமா ஓ மை காட் திக்னஸை பொறுத்தவரைக்கும் வெறும் 7.8mm கான திக்னஸ் சொல்கிறாங்க அண்ட் வெயிட் இவ்வளோ அதிகமாக வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல ஏன்னா என் கையில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் இனான் ஃபீலாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான எஜஸ் மாதிரி தான் இருக்குது பட் சைடில் லைட்டாக வந்து உடச்சி விட்ருக்காங்க இல்லையா அதனால் கையில் பிடிக்கும் போது எனக்கு உண்மையவே இப்பயுமே வந்து லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது 185 கிராம் தான் என்னால் நம்ப முடியல பட் இருந்தாலும் இருக்கிற ஃபீல் இதுதான் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 6GB ரேம் எல்பிடிடிஆர் 4X ரேம் டைப்போட வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 64GB 128GB அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேரியன்ட் இருக்கு யூஎஃப்எஸ் 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் வந்து இதில் வருது ஸ்லாட்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம் கூடவே 1TB வரைக்கும் மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க குட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 எம்ஏஹெச்க்கான பேட்டரி இருக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு இந்த பட்ஜெட்டில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா நான் எதிர்பார்க்குற அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதே தான் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் தான் அண்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டில் நமக்கு Snapdragon 685 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6nm டெக்னாலஜியில் ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்டிடியூ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் எவ்வளோன்றது நான் வந்து போடுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 கொடுக்குறாங்க எம்ஐஐ 14 வந்து அதுக்கு மேலே வந்து ரன் ஆகுது உங்களுக்கு 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தர்றதா சொல்லியிருக்காங்க 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தர்றதா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கமிட்மெண்ட்லாம் வந்து கொடுக்கறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் தான் வந்து இருக்குது நீங்கள் வேண்டாம் அப்படின்னா வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம் பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த எம்ஐயூஏயில் என்ன வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் 5.0 ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் டியூல் மைக்கும் இதில் வந்து இருக்குது அண்ட் மற்றபடி முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக இருக்கக்கூடிய கேமரா அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க 8 மேப்ஸுக்கான அல்ட்ரா ஒயிட் அண்ட் 3வதாக 2 மேப்ஸுக்கான மேக்ரோ இருக்குது செல்ஃபி கேமராவை பொறுத்திருக்கும் ஒரு சின்ன சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது பாருங்கள் இது 13 மேப்ஸுக்கான கேமரா ஸோ நாங்கள் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள்
ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெட்மியில் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனோட டிசைன் ரொம்பவே புதுசாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போதும் அந்த ஹெவினஸ் வந்து எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120Hz-க்கான அமுலெட் டிஸ்பிளே, நீங்கள் படம் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டோர் அவுடோர் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சூப்பராக இருக்குங்க. ப்ராசஸர் ஓரளவுக்கு வந்து ஓகே, ரொம்ப ஹெவியாலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பர்டிகுலர் மொபைலுடைய பேட்டரியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பேட்டரி லைஃப் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ மட்டும் தான் எங்களை வந்து பார்க்க முடிஞ்சது. கேமரா ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையாக இருக்குது. அண்ட் நீங்களும் அந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதோடைய ப்ரைசிங் அப்படின்றது 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச்சிங் ஆஃபராக ஒரு சிலதெல்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு இதோடைய ப்ரைசிங் வந்து இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, பட் எனக்கு ஒரு அமோலெட் டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும், பார்க்கறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இதை மேபி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.